ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அக்ரம் வாய்ஸ். அக்ரம் வாய்ஸில் இன்றைக்கி செம்பருத்தி ஃபேன்ஸுக்கான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். என்ன வீடியோ அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செம்பருத்தி ஃபேன்ஸுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறீங்களா, செம்பருத்தி சீரியல் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான சீரியல். ஆனால் அதில் இருக்கிற ஆதி பார்வதி கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாக சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாண்டி இவங்க ரெண்டு பேரும் லைஃப்பில் சேர்ந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு பல பேர் பேசுறது உண்டு. ஏன்னா அந்தளவு இந்த பேர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான பேர் அண்ட் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கின பேர் அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டாக அந்த ஹீரோயினான ஷபானா வந்து நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அவர் யார் அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியல், அதாவது ஆரியன் தான் முதல் பையனாக அவர் வந்து பாக்கியலட்சுமியில் நடிச்சிட்டு இருக்காரு. என்னடா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறேன்னு திடீர்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பல ஃபேன்ஸ் வந்து ஷாக்கிங்கில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் செம்பருத்தி ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேயாவது அவங்க சேர்ந்து நடிப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னடா இவங்க லவ்னு சொல்கிறாங்களே, நாங்கள் லைஃப்லேயே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவோம்ல நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி பல ஷாக் அண்ட் ரிவீல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கார்த்திக் கிட்டே நேராக போய் ஷபானா வந்து இந்த மாதிரி லவ் பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம கார்த்திக் ஃபேன்ஸ் அதுக்கு வந்து பதிலடியும் கொடுத்துருக்காங்க. என்ப்பா கார்த்திக்கும் ஷபனாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்க, அவங்கள ஏன்ப்பா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறீங்க. ஷபானா அப்படிங்கிறது அவங்களோட பர்சனல் லைஃப்பில் அவங்க என்ன வேணால் பண்ணட்டும், பட் அதை தாண்டி இவங்க ரெண்டு பேருக்கும் ப்ராஜெக்ட் வந்து அவங்க பண்ண போகிறாங்க, இப்படிலாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காதிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட ஃபேன்ஸே வந்து பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்டு சீக்கிரமாக வேற இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி வந்து பல விஷயங்கள் வெளில பேசப்பட்டுட்டு இருக்கு, அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.